பேராசிரியர் அருள்நிதி வி காமராஜ் ஐயா அவர்கள் சாத்தூரிலிருந்து நம்முடன் இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களை பற்றி ஓர் அறிமுகம். பேராசிரியர் வி காமராஜ் ஐயா அவர்கள் சாத்தூரிலிருந்து சிறப்பாக வேதாத்திரிய சிந்தனைகளை வழங்கி கொண்டு வருகிறார்கள். அவர்கள் பிகாம் இளங்கலை பட்டம் பெற்றுள்ளார்கள். முதுகலை பட்டமாக எம்எஸ்சி யோகமும் மனித மாண்பும் பெற்றுள்ளார்கள். ஐயா அவர்கள் சாத்தூரில் உள்ள ஜுவல்லர்ஸ் அண்ட் அரிமாஸ் தங்க உறுப்பினராகவும் செயலாற்றி சிறப்பித்துள்ளார்கள். லயன்ஸ் கிளப் மெம்பர், மேலும் முன்னாள் அரிமா சங்க மண்டல தலைவராகவும் சாத்தூரிலிருந்து சிறப்பாக சேவையாற்றி உள்ளார்கள். வேதாத்திரியத்தில் கடந்த 20 வருடங்களாக தன்னை இணைத்து பல்வேறு நிலைகளில் தன்னை உயர்த்தி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள், சேவையாற்றி வருகிறார்கள். அத்தகைய சிறப்பு வாய்ந்த பேராசிரியர் அருள்நிதி வி காமராஜ் ஐயா அவர்கள் விஷன் வகுப்புகளையும் கோயம்புத்தூர், பெங்களூர் போன்ற மாவட்டங்களுக்கு விஷன் வகுப்புகளை எடுத்து மாணவ மணிகளுக்கு சிறப்பு சேர்த்துக்கொண்டிருக்கிறார்கள். மேலும் கடந்த ஆண்டு 2020 ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரை 160 நாட்கள் தொடர்ச்சியாக ஜூம் மீட்டிங் இணைய வழியில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை தொடர்ச்சியாக 160 நாட்கள் பிரபஞ்சம் என்ற ஒரு வாட்ஸ்அப் குரூப் மூலம் ஜூம் இணைப்பில் இணைந்து தவ தத்துவ சிறப்பு விளக்கங்களை எல்லாம் அளித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் ஸ்கை வேதாத்திரி மயம் என்ற ஒரு ஜூம் இணைப்பிலும் ஐயா அவர்கள் 120 வருடங்கள் வாழும் வழி என்ற ஒரு தலைப்பில் அற்புதமாக தொடர்ச்சியாக அவர்கள் சிந்தனை விளக்கங்களையும் இறப்பிற்கு பின்பு உயிரின் நிலை என்பதை பற்றியும் எல்லாம் சிறப்பாக சிந்தனை விளக்கம் அளித்து சிறப்பித்து பெருமைப்படுத்தியுள்ளார்கள். சென்னை மண்டலத்திலும் ஐயா அவர்கள் நாள்தோறும் சிந்தனை விளக்கங்களை அளித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐயா அவர்கள் சாத்தூரில் அறிவு திருக்கோயில் அமைவதற்கும் தனது நிலத்தை தானமாக வழங்கி சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஐயா அவர்கள் இன்று நமக்கு சிந்தனை விளக்கம் அளிக்க வருகை தந்துள்ளார்கள். சித்தர்களின் மகிமை என்ற ஒரு அற்புதமான தலைப்பில் ஐயா அவர்கள் இன்று நமக்கு சிந்தனை வழங்கி சிறப்பிக்க வேண்டுமாய் அன்போடு அனைவரின் திருவள்ளூர் மண்டலத்தின் அனைத்து அறக்கட்டளைகளின் ஜூம் இணைய ஒருங்கிணைப்பாளர்களின் சார்பாக வருக வருக என்று வணங்கி வாழ்த்தி வரவேற்கிறோம். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா கோதண்டராம் ஐயா அவர்கள், நீண்ட நாள் ஆகின்றன உங்களுடைய குரலை கேட்டு மிகவும் மகிழ்ந்திருக்கிறேன். வாழ்க வளம். கேக்குதுங்களா ஐயா? சிறப்பா கேக்குதுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிங்க ஐயா, சிறப்பா ஆரம்பிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, குருவின் அடிப்போற்றி. உலக சமுதாய சேவா சங்கமும் திருவள்ளூர் மண்டலமும் இணைந்து நடத்தும் இணையவழி சேவையில் தங்கள் பணியை சிறப்பாக ஆற்றிக்கொண்டிருக்கும் திருவள்ளூர் மண்டல தலைவர் பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், திருவள்ளூர் மண்டல துணைத் தலைவர் ஃபார் விஷன் ஆல்சோ பேராசிரியர் அருள்நிதி ராதா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சியை வழிநடத்தி கொண்டிருக்கும் எனது பாசமிகு அண்ணன் பேராசிரியர் அருள்நிதி கோதண்டராமன் ஐயா அவர்களுக்கும், இறை வணக்கம் குரு வணக்கம் பாடிய துணை பேராசிரியர் அருள்நிதி மங்கையர்கரசி அம்மா அவர்களுக்கும், இறைநிலை தவத்தை நடத்திய துணை பேராசிரியர் அருள்நிதி டி நாகராணி அவர்கள் அம்மா அவர்களுக்கும், வேதாத்திரிய பாடல்களை பாடிய பேராசிரியர் அருள்நிதி ஏ நாகராணி அம்மா அவர்களுக்கும், திருவள்ளூர் மண்டலத்தில் உள்ள அனைத்து அறக்கட்டளைகளின் தலைவர்கள், அறங்காவலர்கள், செயலாளர்கள், பொறுப்பாசிரியர்கள், மன்ற தவ மைய அன்பர்கள் மற்றும் இன்று அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையில் இணைந்துள்ள அனைத்து அன்பு உள்ளம் கொண்ட மெய்யன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கூறி சித்தர்களின் மகிமை என்ற சிந்தனையை தொடங்குகின்றேன். இந்த நேரத்துல நான் உன்னை நல்லா சொல்றதுக்கு ஒரு ஆசைப்படுறேன்.
நம்ம நாட்டில் உள்ள பிரசித்தி பெற்ற எந்த கோயிலா இருந்தாலும் சரி சொல்லுவாங்க, பாடல் பெற்ற ஸ்தலம்னு கூட சொல்லுவாங்க. அவ்வளவு பெருமை வாய்ந்த எந்த கோயிலா இருந்தாலும் அந்த கோயில் மிகவும் பிரசித்தி பெற்று பெருமை வாய்ந்த கோயில் என்று சொல்லுவதற்கு அங்கு உள்ள கடவுள் அமைந்திருக்கிறாரோ இல்லையோ அதில் அமைந்துள்ள ஜீவசமாதி அடைந்த சித்தர்களினுடைய வைப்ரேஷன் கொடுக்கின்ற சக்திகள் தான் அந்த கோயிலுக்கு அத்தனை சிறப்புகளை வழங்கி இருக்கிறது, வழங்கி கொண்டும் வருகிறது. இப்ப பாத்தீங்கன்னா மகான்களின் கூற்றுப்படி இந்த பிரம்ம முகூர்த்த வேளையில் சித்தர்கள், ரிஷிகள், யோகிகள், ஞானிகள் முதலியோர்களின் மகான்களின் ஆன்மாக்கள் மனித குலம் உய்வதற்காக ஆசி வழங்கி கொண்டிருக்கும் நேரம் இது. பொதுவாகவே நமது உடலும் மனமும் ஒன்றி சித்தர்கள் பற்றி நினைத்தாலும், அவர்களை பற்றி கேட்டாலும், அவர்களை பற்றி படித்தாலும் உடனே அவர்கள் அனைவரும் நம்முடன் இணைந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட அருமையான நமக்கு இப்போது அமைந்துள்ளது. அதனால் மனம் ஒன்றி அந்த நிலையிலேயே இருந்து அப்பலனை அடைவோம் என்று கூறிக்கொண்டு, இது உண்மையிலே நிதர்சனமான உண்மை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சித்தர்களை பற்றி இந்த நேரம் அருமையான நேரம், பிரம்ம முகூர்த்த நேரம், அமைவது ரொம்ப கஷ்டம். இந்த இணையதளத்தில் கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பேர்களும் இப்போ சித்தரை பற்றி கேட்குறீங்க அப்படின்னா உண்மையிலேயே அது ஒரு புண்ணிய காலம்னு தான் சொல்லணும். அவ்வளோ நல்ல நேரம் இது. இந்த இனிமையான நேரத்தில் நல்ல நாளில் உலக மக்கள் அனைவரும் உய்வதற்காகவும் மறைபொருள் பற்றி அறிவதற்காகவும் தங்கள் வாழ்நாள் முழுதும் அர்ப்பணித்த சித்தர்கள் மகான்களினுடைய அடி வணங்கி என்னுடைய இந்த உரையை துவங்குகின்றேன். அதாவது சித்தர்களை பற்றி பேசணும்னா முதல்ல சித் அப்படின்னா உயிர் என்று பொருள். சித் என்றால் உயிர் என்று பொருள். சித்து என்றால் அருள் விளையாட்டு என்று பொருள். சித்தம் என்றால் தெளிந்த ஞானம் என்று பெயர். சித்தர்களின் மகிமை என்று சொன்னால் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் மகிமைதான். அவர்கள் வாழ்க்கை பெரும் விந்தைகள் நிறைந்தது. அதில் அவர்கள் நடத்துகின்ற ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு செயலும் மகிமையாகத்தான் காட்சியளிக்கின்றன தவிர இதில் எது மகிமை அற்றது என்று சொல்ல முடியாது. அவர்கள் வாழ்க்கை முழுவதும் மகிமை தான், சித்தர்கள் தான். உலக உயிர்கள் பசிப்பிணி அற்று நோயின்றி நல்வாழ்வு வாழ வேண்டும் என நினைப்பு கொண்டவர்கள் சித்தர்கள். ஜாதி சமய சடங்காச்சாரங்களுக்கு அப்பால் பட்டவர் சித்தர்கள். கடவுளை காண முயற்சிப்பவர்கள் பக்தர்கள். ஆனால் கடவுளை கண்டு கழித்தவர்கள் சித்தர்கள் என தேவாரம் சொல்கிறது. மனிதர்கள் பார்க்க முடியாததை பார்க்கின்ற, செய்ய முடியாததை செய்கின்ற, தெரியாததை தெரிந்து உணர்ந்து உணர்த்துகின்ற அதிதீத சக்திகளை உடையவர்கள் சித்தர்கள். மனம் உடல் ஒன்றி நினைவு கொண்டு எண்ணும் பொழுது அவர்கள் நம் அருகிலேயே அமர்ந்து நமக்கு வேண்டுவதை அருளும் ஆற்றல் படைத்தவர்கள் சித்தர்கள். இவ்வளவு பெருமை வாய்ந்த இந்த சித்தர்களை நாம் கூறினாலும், நமது மகான் மகரிஷி அவர்கள் சித்தர்களை பற்றி சில வார்த்தைகள் கூறுவாங்க. சித் என்னும் உயிரை உணர்ந்து, அதாவது மகரிஷி அவர்கள் கூறுகின்ற வார்த்தைகளை கவனிங்க, சித் என்னும் உயிரை உணர்ந்து அதோடு மனதை இணைத்து எப்போதும் பேரின்பத்தில் இருப்பவர்கள் சித்தர்கள். அண்டவெளியில் ஏற்படும் சலனங்கள், சப்தங்கள் உணரும் ஆற்றல் படைத்தவர்கள் சித்தர்கள். வானியல், மருத்துவம், வேதியியல் துறை ஆராய்ச்சி போன்றவற்றில் வல்லுநர்களாக திகழ்ந்தவர்கள் சித்தர்கள். உடல் கூற்றியலை பிரித்து 96 தத்துவங்களை அறிந்தவர்கள். அப்படி அறிந்து அதன் மூலமாக உடல் நோய் 4448 நோய்கள் என்றும், அதை தீர்ப்பதற்கு உள்மருந்தாக 32 வகைகளையும் வெளி மருந்தாக 32 வகைகளையும் கண்டறிந்தவர்கள் சித்தர்கள்.
இதை விட இவர்களுடைய மகிமையை பற்றி சொல்ல வேண்டுமானால் அந்த காலத்துல வந்து நம்ம தான் இப்பதான் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று பார்க்கின்ற அத்தனை வசதிகளும் வந்துவிட்ட இந்த காலத்தில், ஆனா அந்த காலத்தை நினைச்சு பாருங்க, எந்த வசதியும் இல்லாத அந்த காலத்துல வந்து தாயின் கருவளர்ச்சி பற்றிய குறிப்பை பாடல்கள் மூலமாக அதி அற்புதமாக கொடுத்துள்ளார்கள் சித்தர்கள். தனது வாழ்க்கை விளக்கம் என்ற பகுதியில் அவர் எழுதின மகரிஷி மகானவர்கள் எழுதியதுல வந்து கருவின் வளர்ச்சி பற்றிய சித்தர்களினுடைய குறிப்பை கொடுத்திருப்பாரு. நமது சித்தர் ஒரு பாடலாக மகரிஷி அவர் கொடுத்திருக்கிறார்கள். அந்த பாடலினுடைய கருத்தை நம்ம கேட்டாமோ அவருடைய மகிமையை பத்தி நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்படி இவ்வளவு தூரம் அவங்க கணிக்கிறாங்க அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா தான், அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில், பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில், அண்டமும் பிண்டமும் ஒன்றே, அண்டத்தில் அண்டத்தில் கடவுள் என பேசப்படுகின்றவன் பிண்டத்தில் உயிரென போற்றப்படுகிறான் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அந்த அண்ட சராசங்களில் உள்ள அந்த பிரபஞ்ச தத்துவங்களை அறிந்து தவத்தின் மூலமாக நுண்ணிய நிலையிலிருந்து அறிந்து 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 இந்த பிண்டத்தில் உள்ள என்னென்ன நடக்கிறது என்ற ரகசியங்களை தவத்தின் மூலமாக தியானத்தின் மூலமாக அறிந்தவர்கள் சித்தர்கள். அப்படி அறிந்து ஒரு ஒரு பாடல் தான் அருமையான பாடலை மகரிஷி அவர்கள் நமக்கு வந்து அதை காட்டியிருப்பார். அந்த பாடல் என்னன்னு கேட்டீங்கன்னா, கரு தரித்திட்ட பத்தாம் நாள் திரண்டுருண்டு கண்டுபோல் முளைத்து கருதும் பதினைந்தாம் தினத்திலே முட்டை போல் காணும் அக்கரு மிதந்தே. ஒரு பெண் கரு தரிச்ச பின்னாடி பத்து நாள்ல வந்து அது வந்து திரண்டுருண்டு ஒரு கண்டு மாதிரி இருக்குமா, கருதும் பதினைந்தாம் பத்தாம் தினத்துல கண்டு மாதிரி இருக்கிறது, அதே பதினைந்தாம் தினத்திலே முட்டை போல் காணும் மக்கரு மிதந்தே. அந்த அந்த நீர் என்று சொந்த சொல்லுவாங்க இல்லையா, அந்த இதுல வந்து அது முட்டை மாதிரி மிதந்திருக்குமா. எப்ப பதினைஞ்சாவது நாள் எப்படி எழுதியிருக்காரு பாருங்க, உருதரு முதட்டிங்கள் கம்பமாம் இருமதியில் உற்றதலை முதுகு முகமாம் அப்படிம்பாரு. இப்ப மகரிஷி சொல்லுவாங்க, அந்த ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு போட்டுட்டு வரும்போது அந்த இதுக்கு எழுதுன மாதிரி அந்த ஒவ்வொன்றையும் நீங்க எழுதி பார்த்தீங்கன்னா அதனுடைய உருவத்தை அப்படியே தெரியும். ரெண்டாவது மாசம் என்ன, முதல் மாசத்துக்கு என்ன சொல்றாங்க பாருங்க, உரு தரும் முதல் திங்கம், உரு தரு முதல் திங்கள் கம்பமா, கம்பு மாதிரி நிக்குமா முதல் மாசத்துல அந்த கரு. இருமதியில் இரண்டாவது மாசத்துல உற்றத்தலை முதுகுமா, நீங்க ரெண்டு போடுறீங்க இல்லையா, அப்படி சுழிச்சு இப்படி இழுத்து இப்படி ரெண்டு போட்டு ஒரு கோடு போடும்போது அந்த வளைவு வந்து முதுகா, அந்த சுழிச்சிருக்கிறது வந்து முகமாம். அதான் சொல்றாங்க, உருதரு முதல் திங்கள் கம்பமாம் இருமதியில் உற்றதலை முதுகு முகமாம்பாங்க. ஓதும் மூன்றாம் திங்கள் செங்கையும் பாதங்கள், மூன்றாம் திங்கள்ல வந்து செங்கையாயிடுது பாத கால்கைகள்லாம் வந்துருது, உரு விரல்கள் அறையும் உண்டாம். அந்த மூணு போடுறோம் இல்லையா, மேல ஒரு சுழி சுழிச்சு அப்படி இழுத்து நடுவுல ஒரு கூடை போட்டு கீழே ஒரு இழு இழுக்கிறது வந்து இப்படி சுத்துறோம் இல்லையா, அது வந்து பாருங்க அதுதான் மூன்றாவது மாதம். அதுக்கு ஓதும் மூன்றாம் திங்கள் மாதம் செங்கையும் பாதங்கள், மேல இருக்கிறது கைகள், கீழே இருக்கிற அந்த சுருள் வந்து கால்கள் அப்படிங்கிறாரு. அந்த அதுக்குள்ளேயே வந்து அது உரு விரல்கள்லாம் உண்டாயிடுச்சான். அதை நீங்க பார்த்து ஒரு அதை வந்து அகக்காட்சியாக அப்படி அப்படியே நம்ம வரைஞ்சு அந்த எழுதி மூணுன்னு எழுதி பார்த்தா கூட இந்த கருத்து வந்து அது அப்படியே ஒன்றும். அது அதுதான் மகரிஷி அடிக்கடி அதை அவர் ரொம்ப மைனூட்டா அதை சொல்லுவார். அதை கோதும் மூன்றாம் திங்கள் செங்கையும் பாதங்கள் உருவிரல்கள் அறையும் உண்டாம், திருத்தும் நான்காம் திங்கள் மூக்கு முக உருவமாம். இப்படி நாலு போடும்போது ஒரு முனை வரும் பாருங்க, அதுதான் மூக்கு முக உருவமாம். செய்ய ஐந்தாம் திங்கள் செவினாவு கண்களாம், அஞ்சு போட்டு பார்த்து இப்படி இழுக்கிறீங்க பாத்தீங்களா, அது செவி மாதிரி இருக்குமா. செய்ய ஐந்தாம் திங்கள் செவினாவு கண்களாம், செப்பும் ஆறாம் திங்கள் சேர்ந்திடும் நகங்கள் உண்டாம். நீங்க ஆறு வரையும் போது பாத்தீங்கன்னா மேல அந்த ஒரு கோடு இழுத்து இப்படி ரவுண்டு போடுறோம் பாத்தீங்களா, அந்த ரவுண்டு வந்து அந்த விரலினுடைய முனி, அந்த அந்த கோடு இப்படி இழுக்கிறோம்ல அது வந்து நகம். அதனாலதான் சொல்றேன், செப்பும் ஆறாம் திங்கள் சேர்ந்திடும் நகங்கள் உண்டாம், விஞ்சும் ஏழாம் திங்கள் மயிர் நரம்பு என்புடன் விளைந்திடும் சடமோடுதான் மேவிடும் ஜலம் மலம் தங்கு தாதுக்களும் விளைந்து மூச்சு உண்டாகுமேங்கிறாரு. ஏழாவது மாசத்துல எல்லாம் வந்துருதுங்க, விஞ்சும் ஏழாவது சொல்லுகிற அந்த ஏழாவது மாசத்துல மயிர் வந்துருது, நரம்பு வந்துருது, எலும்பு வந்துருது, அதோட சேர்ந்து மேவிடும், அதை பூரா அப்படியே மூடுது. எது ஜலம் மலம் தங்கு தாதுக்களும் விளைந்து மூச்சு உண்டாயிருது ஏழாவது மாசம். எஞ்சிய எட்டாம் திங்கள் மிச்சம் இருக்கிற அந்த எட்டாம் திங்கள் வருகின்ற எட்டாம் திங்கள்
தாயுண்ட சாரங்கள் யாவும் முளையான கதிர்போல் எய்ந்தருவி பாய்ந்தே கபாலத்தின் வழியாக இளியவ குளவி வளருமா. எப்படி சொல்றாரு பாருங்க, அந்த எட்டாவது மாசத்துல தான் தாய் சாப்பிடுகின்ற அந்த உணவானது வந்து அப்படியே அந்த குழந்தைக்கு போய் அது எங்க போகுது, கபாலத்துக்கு போய் அங்க போய் இருந்து கட்டி அதுல இருந்து விந்த கட்டி வெளியே வந்து உடம்ப கட்டுதுங்கிறத வார்த்தைக்கினுடைய அர்த்தம் தான் இது. இன்னொரு கவனிங்க, எஞ்சிய எட்டாம் திங்கள் தாயுண்ட சாரங்கள் யாவும் முளையான கதிர்போல் ஏய்ந்தருவி பாய்ந்தே கபாலத்தின் வழியாக இளியவ குழவி வளரும் அப்படிங்கிறார். எட்டாவது மாசத்துல அதாவது இதுக்கு சுருக்கமா சொல்ல போனா, எட்டாவது மாசத்துல தாய் சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் போய் முளையான கதிர்போல் ஏய்ந்தருவி பாய்ந்தே அப்படியே அது போய் தலையில போய் விந்துவை கட்டி அந்த விந்துவா திரும்பி வந்து உடலை கட்டுது. எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க, அப்படி கட்டி தான் அது வலிஞ்சு அந்த உடலை பூரா கட்டிய அதுதான் சொல்றாரு. அந்த இடத்துலதான் கபாலத்தின் வழியாக இளிய வக்குழவி வளரும் அப்படிங்கிறாரு. ஒன்பதாவது மாசத்துக்கு போடுறாரு பாருங்க வார்த்தைய சித்தர்கள், கொஞ்ச உருவோ ஒன்பதாம் திங்கள் அறிவு மேல் குடுபுரவி தோன்றலை குறித்து இரு கரங்குப்பி அருள்தாவென தவங்கொண்டே இருந்து புரியுமா. அந்த ஒன்பதாவது மாசத்துல அந்த சித்தர்கள் போடுற அந்த கவியினுடைய நயம் பாருங்க, கொஞ்ச உருவோ ஒன்பதாம் திங்கள், அந்த குழந்தைய வந்து ஒன்பதாவது மாசம் கொஞ்ச கூடிய ஒரு உருவம் வந்துருமா அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தைய சொல்லுதான் அறிவு மேல் கொடுபிறவி தோன்றலை குறித்து, அந்த குழந்தையே நினைச்சுக்கிறதான் என்னையெல்லாம் உருவாக்கிட்ட, கொஞ்சிற அளவுக்கு எனக்கு பிறவியை கொடுத்துட்ட, அறிவும் கொடுத்துட்ட பிறவியும் கொடுத்துட்ட, இது ரெண்டையும் தோன்றலை குறித்து இது இந்த இதெல்லாம் கொடுத்துட்ட, இப்ப நான் வந்து அந்த வாசல் வழி விட்டு வெளியே போறேன் என்னைய வந்து நீ வந்து எனக்கு அருள் புரிந்து எனக்கு தான் சொல்லி எப்படி இரு கை கூப்பி தவ நிலையிலிருந்து வெளியே வருமா. எப்படி பாருங்க அந்த வார்த்தைய, கொஞ்ச உருவோ ஒன்பதாம் திங்கள் அறிவி மேல் குடுபிறவி தோன்றலை குறித்து இரு கரம் கூப்பி அருள்தாவன தவம் கொண்டே இருந்து புரியுமா. அப்படி அந்த மாதிரி கையை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா சில படங்கள்ல காட்டுவாங்க, குழந்தைகள் வந்து உள்ள இருக்கும்போது பாத்தீங்கன்னா கை ரெண்டையும் கூப்பி காலு ரெண்டையும் வணங்கி அப்படியே கடவுளை கும்புற மாதிரி தவ நிலையிலேயே இருந்து வெளியே வருமா. அது சொல்லுதான் அந்த மாதிரி தவ நிலையிலேயே நான் இருக்கேன், என்னை அருள் புரிஞ்சு என்னை வெளியே அனுப்புனையே அப்படின்னு சொல்லி அது குழந்தை வரும்போதே தவ நிலையில இருந்து எனக்கு அந்த தவத்தை கொடுன்னு கேக்குது. ஆனா நம்ம அவர் தவத்தை கொடுக்குறோமா, இல்லை அந்த நிலையை நம்ம ஏற்படுத்திக்கிறது இல்லை. இந்த கவியிலிருந்து இந்த சித்தர்களிலிருந்து இந்த கவியினுடைய மகிமையை அறிந்தாவது நம்ம என்ன பண்ணும், ஒவ்வொரு குழந்தைக்கும் அந்த காலத்துல நமக்கு கொடுக்கலன்னா கூட இப்பெல்லாம் நம்ம வந்து மனவளக்கலை மன்றத்துல வந்து கால் வச்சுட்டோம் அப்படின்னா இந்த நிலையில இருந்து அந்த குழந்தை பிறக்கும் போதே தவ நிலையிலிருந்து வந்திருக்கும்னா அந்த தவத்தை நம்ம ஏன் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு தாய்மார்களும் அந்த அந்த குறிப்பிட்ட வயதுல எப்படியாவது அந்த குழந்தைகளுக்கு மகரிஷி சொல்லுவார் இல்லையா ஒன்பது, அதனாலதான் ஒவ்வொரு பள்ளிகளிலும் போய் ஒன்பதாவது அதாவது ஒன்பது வயது முடிந்து ஒன்பது படிக்க 14 வயது முடிந்தவர்களுக்கு அனைவருக்கும் அந்த காயகல்பம் முதற்கொள் சொல்லி கொடுத்து அது மூலியமா தவம் சொல்லி கொடுத்து அதை அவங்கள அந்த நிலைக்கு கொண்டுட்டு வரணும்னு சொல்லி அப்படி செய்தால்தான் நான் நினைக்கின்ற இந்த உலக சமாதானம் வரும் என்ற நிலையில வந்து அவர் சொல்றங்கிற அந்த வார்த்தையை நம்ம பார்க்கும்போது எவ்வளவு நல்லா இருக்கும் பாருங்க. அதை நம்மளாம் நினைச்சு பார்க்கணும் எவ்வளவு மகிமை இந்த ஒரு கவியில நினைச்சதுனாலதான். ஏன்னா இந்த சுப வேலை அதாவது பிரம்ம முகூர்த்த வேலையில இப்படிப்பட்ட கவிதைகளையும் இப்படிப்பட்ட இதுகளையும் கேட்கறதுக்கு நம்ம எவ்வளவு புண்ணிய காலங்கள் இருக்குங்கிறத நம்ம நினைச்சு பார்த்து அது மனசு ஒன்றணும். அதைத்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், சித்தர்களை பத்தி பேசும்போது உங்களுடைய மனமும் உடலும் ஒன்றிய நிலையில கேளுங்க, அவர்கள் சித்தர்கள் உங்களுடைய அமைந்து விடுவார்கள், உங்களுக்கு வேணுங்கிறத கொடுப்பாங்க. அவர்களுடைய ஆசைதான் ஒவ்வொரு கோயிலையும் கொடுத்து கொண்டு இருக்கிறது, கடவுளை காட்டிலும் அவர்களை தான் அருளி கொண்டு இருக்கிறார்கள். சித்தர்கள் எல்லாருமே வந்து அழியாத உடலை பெற்றவர்கள், காய சித்தின்னு பேர் அதுக்கு. எப்பவுமே சித்தர்கள் வந்து காய சித்தி நிலை அடைந்தவர்கள். நீங்க இன்னொன்னு கண்டிக்கணும், அதாவது ரிஷிகள் மகான்கள் முனிவர்கள் யோகிகள் இவங்களுக்கெல்லாம் கட்டு அப்பாற்பட்டவர் சித்தர்கள். அவர்களுடைய வாழ்க்கை முறை இப்ப பார்க்க போறோம் எப்படி அப்படின்ட்டு. யோக நிலையில வந்து உச்ச நிலை என்று சொல்றது சித்தி பெறுதல். என்னங்க சித்தி பெறுதல் அப்படிங்கிறதுக்கு மகரிஷி விளக்கம் கொடுத்துருக்காரு பாருங்க, அருமையாக விளக்கணும். யோக நிலையில் உச்ச நிலை சித்தி பெறுதல்,
அந்நிலையை அடைந்தவர்கள் சித்தர்கள். சித்தி பெறுதல்னா என்னன்னு சொல்லி மகரிஷி கொடுத்துருக்காரு பாருங்க. மூச்சை உள்ளடக்கி யோக சக்தி பெற்று ஆறு ஆதாரங்களில் நின்று குண்டலினி சக்தி எழுப்பி வெற்றி பெற்று அதற்கு அப்பால் மூலப்பொருளான இரநிலை கண்டு நிலை பெறுதல் சித்தி பெறுதல். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. மூச்சை உள்ளடக்கி யோக சக்தி பெற்று ஆறு ஆதாரங்களில் நின்று குண்டலினி சக்தி எழுப்பி அந்த குண்டலினி சக்தி எழுப்பியதால் அதன் மூலம் வெற்றி பெற்று அதற்கு அப்பால் உள்ள மூலப்பொருளான இறைநிலை கண்டு நிலை பெற்றே இருப்பார்கள் சித்தர்கள். அதனால்தான் சித்தி பெறுதல் பேர். இவ்வளவு தூரம் நம்ம வந்து சித்தர்களுடைய பெருமையை பேசிட்டு இருக்கும் போது இந்த சித்தர்களுடைய சில வகைகளை நம்ம பார்ப்போம். எப்படிப்பட்ட சித்தர்கள். இந்திய மரபில் வந்து நான்கு வகைகளாக சித்தர்களை பிரிக்கிறாங்க. நாத சித்தர்கள், அவங்கெல்லாம் வடநாட்டில் வாழக்கூடியவர்கள். ரசவாத சித்தர்கள், மருத்துவ வல்லுநர்கள். இந்த சித்தர்கள் இவர்களுக்கெல்லாம் தலைமை வந்து அகத்திய சித்தர். உங்களுக்கு தெரியும் அகஸ்திய சித்தர் வந்து நம்ம இங்க பொதிகை மலையில தான் இங்கதான் இருக்காரு. இங்க அதாவது எப்ப வந்தவர் தெரியும், அவரு கைலாய மலையிலிருந்து சிவன் பார்வதி திருமணம் நடக்கும் போது உங்களுக்கு அந்த பக்தி மார்க்கத்தில் சொல்லப்பட்ட கதை தெரியும். அந்த உலகம் ஒரு பக்கம் வட பக்கம் சாய்ந்திருக்கலாம், நீ தென்பக்கம் போய் இத்தனைக்கும் ஒரு குருமுனிவர், ரொம்ப குள்ளமானவர். அவர் போய் நீ அங்க போய் தென் பகுதியில போய் நெல்லு உலகம் சமமாகட்டும்னு அனுப்புனவர் இங்க இருக்குகின்ற அந்த மூலிகைகளை கண்டவுடன் திரும்பி கைலாயம் போக முடியவில்லை என்று இங்கேயும் போக மனமில்லாமல் அப்படியே இங்கே தங்கிட்டாரு. இன்னும் அவர் இங்க இருக்கிறாரு. அந்த அகத்தியர் சித்தர் வந்து அந்த குருமுனிவர் வந்து சமாதி வந்து அங்க இருக்கு, எங்க இருக்கு, திருவனந்தபுரத்துல இருக்கு. ஆனா அவர் இங்கே இன்னும் நிலவை, அவருடைய ஆத்மா இங்கு நிலவை கொண்டிருக்கிறது. அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்லுவாங்க, அத சித்த வைத்தியத்துல ரொம்ப தலைமை சித்தர் அவரு. அந்த மூலிகைகள் நிறைந்துள்ள அந்த இடத்துல வந்து அப்படியே பொதிகமலையில் அப்படியே அமர்ந்துட்டாரு. அவரை பார்க்கத்தான் வந்து சுந்தரர் என்ற கைலாய மலையிலிருந்து ஒரு சித்தர் வரும்போதுதான் இவர் போய் அகத்தியர் சித்தர் போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி சுந்தரர் என்ற கைலாயத்தில் உள்ள இன்னொருவர் சித்தர் அவர் வந்து பார்க்க வரும்போதுதான் வந்து அவர் திருமூலராக மாறுகின்றார். அது தனி வரலாற்று கதை, அதை சொல்ல இங்க நேரம் இல்லை. அப்படிப்பட்ட ரசவாத சித்தர்களில் மிகவும் மகிமை பெற்ற சிறப்பு வாய்ந்த சித்தர் வந்து அகத்தியர் சித்தர். இந்த அகத்தியர் சித்தர்னு சொல்லும் போது மகரிஷி வந்து அருமையான ஒரு இது கொடுத்துருப்பார் பாருங்க. ஒரு கவியில, நம்ம காயகல்ப கவியில, உண்ணும் போது உயிரெழுத்தை உயர வாங்கு, உறங்கும் போதெல்லாம் அதுவே ஆகும், பெண்ணின்பால் இந்திரியம் விடும் போதெல்லாம் பேணிவளம் மேல் நோக்கி அவத்தில் நில்லு, தின்னும் காய் இலை மருந்து அதுவே ஆகும், தினந்தோறும் இப்படியே செலுத்த வல்லார், மண்ணுளி காலம் மட்டும் வாழ்வாழ்பாரு, மரளிகையில் அகப்படவும் மாட்டார் தாம் என்பாரு. எப்படிப்பட்ட கதை, அதனுடைய அர்த்தம் ஒன்னொன்னுக்கு வருத்தம் சொல்லணும், அருமையான அர்த்தம் சொல்ல நேரம் இல்லை, பார்க்கலாம். அப்படிப்பட்ட அகஸ்தியர் சித்தர் தான் ரசவாத சித்தர்களை தலைமையர்கள். முதல்ல நாத சித்தர்கள் வடநாட்டில் இருக்கிறவங்க, ரெண்டாவது வகை ரசவாத சித்தர்கள் மருத்துவ வல்லுநர்கள், மூணாவது சித்தர்கள் சங்கத சித்தர்கள். இவர்கள்லாம் பௌத்த மதத்தை சேர்ந்தவர்களுக்கு சங்கத சித்தர்கள்னு பேரு. மகேஸ்வர சித்தர்கள்னா தெல்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சித்தர்களுக்கும் மகேஸ்வர சித்தர்கள் பேரு. ஆகக்கூடி சித்தர்கள் வகையில் இந்திய மரபில் நான்கு வகைகளாக பிரிக்கப்பட்டது இது. நமது தமிழ்நாட்டில் வந்து மூன்று வகை சித்தர்கள் இருக்காங்கங்க. யார் யாருன்னு கேட்டீங்கன்னா பால சித்தர்கள், இதுக்கு தலைமை வகிப்பவர் முருக கடவுள். இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு, சித்தர்களையே வந்து தலைமையான சித்தர் வந்து சிவன். அந்த சித்த ரகசியங்களை, சித்தருடைய தத்துவங்களை சிவன் வந்து பார்வதிக்கு சொல்ல, பார்வதி முருகனுக்கு சொல்ல, முருக கடவுள் வந்து நந்திக்கு சொல்ல, நந்தி தான் அதுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் சொல்றாங்க சித்தர்களாம். இவங்கெல்லாம் கைலாய சித்தர்கள். அப்ப பால சித்தர்கள் என்பதற்கு தலைமை வகிப்பவர் முருகன் கடவுள். மூலவர்க்க சித்தர்களுக்கு வந்து திருமூலர் தலைமை வகிக்கிறார். அதாவது தமிழ்நாட்டில் வந்து மூன்று வகை சித்தர்கள், முதல் வகை சித்தர்கள் பால சித்தர்கள், இரண்டாவது சித்தர்கள் மூலவர்க்க சித்தர்கள், மூன்றாவது சித்தர்கள் கைலாய சித்தர்கள். இந்த கைலாய சித்தர்கள் தலைமை வந்து நந்தி தேவர். இன்னொன்னு செஞ்சுக்கணும், நம்ம அடிக்கடி வந்து இத நான் வந்து எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருக்கேன், பதினெண் சித்தர்கள் சொல்றோம், ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய தடவை, இருந்தாலும் இந்த நேரத்தில் இதை சொல்லுவதற்கு ஒரு நன்மை உண்டு.
பதினெண் சித்தர்கள்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சித்தர்கள் வந்து ஆயிரக்கணக்குக்கு மேல இருக்காங்க, நிறைய சித்தர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு பாட்டில் இருக்கக்கூடிய சித்தர்கள் இன்னொரு பாட்டில் இருக்க மாட்டாங்க, அவங்க பேர் இருக்காது. இப்ப 18 சித்தர்கள் சொல்லி சில பேர் நூல்கள் வெளியிடுவாங்க, அதுல வந்து இன்னொரு 18 சித்தர்கள் வேற ஒரு வரலாற்று ஆசிரியர்கள் நூல் வெளியிடும் போது அதுல வேற பேர்கள் இருக்கும். அதனால 18 சித்தர்கள் என்பது எண்ணிக்கையின் அடிப்படையில் அமைந்தது அல்ல அல்ல அல்லத முதல்ல புரிஞ்சுக்கணும். என்னன்னு காரணம் கேட்டா, 18 சித்தர்கள் என்பது 18 நிலைகளை கடந்தவர்கள். 18 நிலைகளை என்னென்ன 18 நிலை? முதல்ல மெயின் நிலை 4 நிலை. சரியை என்று சொல்லப்படுகின்ற பக்தி அர்த்தம் அதுக்கு. கிரியை என்று சொல்லப்படுகின்ற தொண்டு என்பது அதுக்கு அர்த்தம். யோகம் என்பது உங்களுக்கு நம்மளுக்கு எல்லாம் தெரியும், யோகம் என்பது இணைதல் சேருதல் பதங்கமாதல்னு அதுக்கு பொருள். இந்த இடத்துல இணைதல் சேருதல் பதங்கம்னா இறைநிலையோடு இணைவதற்கு நம்ம உடல் மனம் எது வந்தாலும் சரி, ஐம்புலன்கள் எந்த வகையில நாம் வந்து இணைவதற்கு என்ன செய்தாலும் அதுக்கு யோகம்னு பேர். ரெண்டாவது ஞானம். ஞானம் என்பது தெளிந்த அறிவு. நம்ம அறிவுக்கும் ஞானத்துக்கும் முதல்ல நம்ம வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். மகரிஷி நல்லா சொல்லுவார், ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த தெளிந்த அறிவு, அறிவு என்பதுக்கே வந்து நல்ல டெஃபினிஷன் கொடுப்பாருங்க. உயிருக்கு மத்தியில் தொடங்கி இப்பேரியக்க மண்டலம் முழுதும் பறந்து விரிந்து இருக்கின்ற அரூப நிலையை அறிவும்பார். இதெல்லாம் விளக்க வேண்டும் அப்படின்னா நிறைய நேரம் வேணும். அறிவுங்கிற முதல்ல தெரியும். நிறைய பேர் அறிவுங்கிறத வந்து சரி ஏதோ ஒரு மூலையில இருக்கு அப்படி இப்படின்னு நினைக்கிறாங்க, அது அல்ல. அந்த அறிவு என்பது வந்து பேரறிவு சிற்றறிவு அப்படிங்கிறது பிரிப்பாரு. ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க மகரிஷி, அறிவு அறிவுக்கு அடிமையாவது பக்தி. அறிவை அறிவாய் அறிவால் அறிய பழகுதல் யோகம். அறிவை அறிவால் அறிந்த நிலைக்கு முக்தி. அறிவை அறிவால் அறிந்த அறிவுக்கு ஞானம். எப்படி கொடுக்குறப்பாங்க, அந்த அறிவை வச்சே அப்படி கொடுக்குறப்பாங்க. ஆனால் இது எவ்வளோ பொருள் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஞானத்துக்கும் அறிவுக்கும் நமக்கு முதல்ல வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். அவர் மகரிஷியே சொல்லுவார் ஒரு இடத்துல ஒரு விளக்கம் கொடுப்பார். ஞானத்துக்கு நல்லா புரியுற மாதிரி ஒரு சின்ன எளிமையான விளக்கம் கொடுப்பார். பிள்ளைக்கு தகப்பன் யார் என்ற கேள்விக்கு விடையறிந்த தாயினது நிலையது போல் ஞானம் வர். எல்லாம் கவனிக்கணும். அதே நேரத்துல தாய் குறித்து தகப்பன் காட்டி கிள்ளை போல் அனைவருக்கு சொல்லும் கிள்ளையினது பிள்ளை எனது நிலை போல் அறிவும் பர். புரியுதா புரியலன்னு நினைக்கிறேன், நல்லா பாருங்க. பிள்ளைக்கு தகப்பன் யார் என்ற விடைக்கு பதிலறிந்த தாயினது நிலை அதுபோல் ஞானம். தாய் குறித்து தந்தை காட்டி கிள்ளை போல் மற்றவர்க்கு சொல்லும் பிள்ளையது நிலை போல் அறிவு. புரிஞ்சுக்குங்க, அது எப்படிப்பட்ட விளக்கங்கள்லாம் மகரிஷி கொடுக்குறாரு. அது சித்தர்களை பத்தி மகரிஷி பேசும்போது ரொம்ப அழகா நிறைய இடங்கள்ல பேசுவார். சித்தர்களை தான் ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சித்தர்கள் ஒருத்தர்கள் தான் ஜீவசமாதி அடைந்து தான் இறந்த பின்னாடும் சமுதாயத்துக்காக தொண்டு செய்து கொண்டிருக்கின்ற நிலை உடையவர்கள் இந்த சித்தர்கள். அவங்க ஜீவசவாதி வந்து மரணமில்லா பெருவாழ்வு. அவர்களுடைய வைப்ரேஷன் தான் உங்களுக்கு ஏழு சம்பத்தில் என்னென்ன குறை இருக்கோ அதை பூரா நான் கொடுக்குறேன் வாங்கன்னு சொல்லி அவர்கள் சமுதாயத்துக்காக தன்னுடைய உயிரையே என்ன சொல்லுவாங்க ஸ்வர்க்க செய்து மரணமில்லா பெருவாழ்வு நிலை அடைந்து ஜீவசமாதி நிலையை அடைந்து இறந்த பின்னும் சமுதாயத்துக்காக அவர்கள் வந்து தொண்டு செய்து கொண்டே இருக்கக்கூடிய நிலை உள்ளவர்கள் சித்தர்கள். அதனாலதான் மகரிஷி இவர்களை சித்தர்களை பத்தி சொல்லும் போது நிறைய எக்கச்சக்கமா சொல்லுவார். அப்ப இந்த நாலு இது வந்துருச்சு, சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நாலு நிலையில ஒரு நிலையை எடுத்துக்கிட்டா மற்ற மூணு நிலையும் செய்யணும். அவங்க சரியையில இருக்கும்போது பக்தியில் இருக்கும் போதே தொண்டு செய்யணும், கிரியைன்னு தொண்டு செய்யணும், யோகங்கிற அந்த செய்யணும், ஞானத்தை தெரிஞ்சுக்கணும். அடுத்தது கிரியை செய்யும் போது சரியை செய்யணும், யோகம் செய்யணும், ஞானம் செய்யணும். அப்ப யோகத்துல இருக்கும்போது சரியை கிரியை ஞானம் செய்யணும். இப்படி ஒண்ணுல ஒண்ணு ஒண்ணு இருக்கும்போது அடுத்தது மூணு மூணு செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அப்ப 4x4 நிலைகள் 16 நிலைகள் வந்து அவர்கள் கடக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும், 16 நிலைகள்.
பதினேழாவது நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னை அறிந்து தன் உயிர் முழுமையாக அறிவது பதினேழாவது நிலை. இந்த நாலு நிலை, நாலு இன்ட்டு நான்கு, பதினாறு நிலைகளை கடந்து தன்னை அறிந்து தன் உயிரை முழுமையாக அறிந்து வைத்துக் கொள்வது, அதை பற்றி தெரிந்து கொள்வது, அது வந்து பதினேழாவது நிலை. அது முடிச்ச பின்னாடி இறைநிலையை கண்டு தெளிந்து அறிவு பெற்ற நிலை பதினெட்டாவது நிலை. அதனாலதான் இந்த என்ன சொல்றாங்க தேவாரத்துல வந்து அவங்க சொல்லும் போது என்ன சொல்றாரு, கடவுளை காண முயற்சிப்பவர்கள் பக்தர்கள், கடவுளை கண்டு கழித்தவர்கள் சித்தர்கள் அப்படிங்கிற அந்த நிலைதான் இது. பதினெட்டாவது நிலை இறைநிலை கண்டு தெளிந்து அறிவு பெற்ற நிலை பதினெட்டாவது நிலை. அப்ப இந்த நிலைகளை கடந்தவர்கள்லாம் பதினெண் சித்தர்கள். அதை முதல்ல நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம். அப்புறம் சித்தர்களுடைய மிக பெரும் மகிமையை, அதாவது சித்தர்களுடைய இப்ப மகிமை, சித்தர்களுடைய மகிமையை பேசும்போது எல்லா நிலைகளும் அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் நிகழ்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நம்ம மகிமையா தான் பேசணும். அதுல மிகப்பெரிய மகிமைன்னு சொல்றது அட்டமா சித்துகளை கொண்டு, இந்த பதினெட்டு சித்துகள், பதினெட்டு நிலைகளையும் கடந்த பதினெட்டு சித்தர்கள் அட்டமா சித்துகளிலும் கைதேர்ந்தவர்கள். அந்த அட்டமா சித்துகள் என்பது, அந்த நான் ஏற்கனவே சொல்லுவேன், சித்து என்பது அருள் விளையாட்டு. அது எட்டுவது அருள் விளையாட்டை விளையாடுவாங்களாம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அனிமா, மகிமா, கரிமா, லஹிமா, பிரார்த்தி, பிராகாமியம், வசித்துவம், ஈசத்துவம் என்று சொல்லப்படுகின்ற எட்டு சித்துகள், இதுதான் அட்டமா சித்து. அதுல அனிமாங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சின்ன உருவம் எடுக்கிறது. உங்களுக்கு நல்லா தெரியும் அணு என்பது கண்ணுக்கு தெரியாது. அணுங்கிறது என்ன, இறை துகள்களின் தொகுப்பு. இறை துகளே கண்ணுக்கு தெரியாது. இறைத்துகள் எப்படி வருது, சுத்த வெளி தண்ணீருக்கும் சூழ்ந்தழுத்த ஆற்றலால் நொறுங்கி போய் இறைத்துகளா மாறுது. அதே இது இது பூரா மகரிஷி எப்படி சார் கண்ணுக்கு தெரியாது, இது எப்படி சார் யூனிவர்சிட்டி எல்லாம் இது பண்ணிக்கிட்டாங்க, அவர் மகரிஷி எப்படி சார் கண்டு. அதாவது ஒரு ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், அது வந்து சுத்த வெளி என்பது இருட்டு, கும் இருட்டு. அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாது எல்லாத்துக்கும், எதுக்கும் யாருக்குமே தெரியாது. அதனாலதான் சொல்லுவாங்க, இருட்டறையில் நடக்கின்ற இறைவனுடைய திருவிளையாடல் அந்த இடம். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்ப இருட்டறையில் நடக்கின்ற இறைவனுடைய திருவிளையாடல் அந்த இடங்கும் போது அங்க என்னதான் முக்கியமா நடக்குது, முக்கியமா நடக்கூட நம்ம அளவுல, நம்ம அறிவு அறிந்த அளவுல நம்ம அதை பார்க்கணும். இறப்பும் பிறப்பும் இருட்டறையில் நடக்கின்ற இறைவனுடைய திருவிளையாடல் அப்படிம்பாரு மகரிஷி அவர்களே சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது அவர் என்ன சொல்லுவாரு, இந்த இருட்டில் நடக்கின்ற இறைவனுடைய திருவிளையாடலை அறியக்கூடிய சக்தி எந்த விஞ்ஞானத்துக்கும் இல்லை, எந்த விஞ்ஞான கருவிக்கும் இல்லை, மனிதனாலையும் இதை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு ஒரு போல் போடுவார் சொல்லிட்டு, ஆனால் மனித மனத்தால் முடியும்பார். அடுத்த வரி போடுவார், எப்படி மனிதனுடைய மனம் கரைந்த நிலையில் நுண்ணிய இயக்கத்தில் இருக்கும் போது இந்த அத்துவித ரகசியங்களும் புரியும்பார். அது என்ன நுண்ணிய நிலை, அதான் டெல்டாவே. மன அலைச்சூழல் மூன்றிலிருந்து இரண்டுக்கு வந்து, இரண்டிலிருந்து ஒண்ணுக்கு வந்த உடனே அத்துவித ரகசியமும் புரியுமா. அந்த மனம் கரைந்த நிலையில் இருக்கும் பொழுதுதான் இறைவன் வந்து பரா என்ற மொழியில் அவர்களுடன் பேசுகிறார்கள். அது இறைவனுடைய மொழி, பராமொழி. அதிலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்ததுதான் என்ன சொல்லுவோம், பழைய வேதங்கள் நான்கு வேதங்களும் எழுதப்பட்ட மொழி எந்த மொழி, பிராக்ருதம். அந்த பிராக்ருதத்திலிருந்து பிறந்ததுதான் சான்ஸ்கிரிட், சம்ஸ்கிருதம். சம்ஸ்கிருதத்தினுடைய தாய்மொழி பிராக்ருதம். அப்ப அந்த மாதிரி நிலையில இருக்கக்கூடிய அந்த அணு தன்னையே அந்த சுத்தவெளி இறுக்கி கொண்டு கண்ணுக்கு தெரியாத அந்த அணு ஆனத என்ன இப்படி இறைத்துகளின் தொகுப்பு தான் அணு, அது கண்ணுக்கு தெரியாது. அதுக்குள்ள போய் சித்தர்கள் அமர்ந்து கொள்வார்களாம். எதுக்கு சொல்ல வர்றேன்னா, அதான் அந்த அனிமாவுடைய சித்து விளையாட்டு, அந்த இதுல போய் உக்காந்துக்குருவாங்க. அடுத்தது வந்து மகிமா, எப்படி சின்ன உருவம் எடுத்து அணுவில் போய் அமர்கிறார்களோ அதற்கு எதிர்விதமாக ஒரு ஒரு விளையாட்டை விளையாடுறாங்க. எப்படி நல்ல பயங்கரமான உருவத்தை எடுக்கிறாங்க, மலை உயரத்துக்கு, அதாவது வான் உயரத்துக்கு உருவம், நீளத்தை உயரத்தை எடுக்கிறாங்க. அப்ப இப்ப பாத்துங்க, அது விளையாட்டுல ரெண்டாவது விளையாட்டு. மூணாவது விளையாட்டு சித்து விளையாட்டு வந்து கரிமா.
கரிமாங்கிறது வந்து ரொம்ப கனமாகிறது, அசைக்கவே முடியாதான். இதெல்லாம் சித்தர்கள் உன்னுடையது. நீங்க ஒரு இது கூட மகாபாரதத்துல ஒரு இது கூட கேட்டிருக்கலாம். அதாவது வந்து ஒரு அனுமன், பெரிய வயதான அனுமன் வந்து காட்டுல வாழை வந்து அப்படி போட்டு வச்சிருப்பாரு. பீமன் அப்படி வரும்போது பார்த்துட்டு, என்னையா வாழை இப்படி போட்டு வச்சிருக்க அனுமனை, நீ எடுத்து கழுட்டு அனுமனை, நீ இப்படி எடுத்து வயதா இருக்கியாவ, உனக்கு ஒன்னும் அறிவு இருக்கா, வாழை இப்படி போட்டு யாராவது மிதிச்சிட்டாங்கன்னு என்ன செய்யறது, அதனால எடுத்து ஒரு ஓரத்துல போடு அப்படின்னு பீமன் கிட்ட. பீமன் பார்த்து சொல்லும்போது அந்த அந்த வயதான அனுமன் சொல்லுவாரான், அப்பா நானே வயசாயிருச்சு, என்னுடைய வாழை வந்து தூக்கி அந்த பக்கம் போட முடியல, நீ தான் கொஞ்சம் தூக்கி அந்த பக்கம் போட்டுற அப்படிங்கும் போது அவர் சாதாரணமா குனிஞ்சு கை தொடுவாரு, அந்த அசைக்கவே முடியாதான், அசைக்கவே முடியாது. அப்பதான் ஒரு உணர்வாரா, ஏதோ சக்தி இருக்குன்னு அப்பதான் வணங்குவாரா, அந்த மாதிரி உருவம். எதையும் வந்து அசைக்க முடியாத உருவம் எடுக்கிறது அது. கரிமா விளையாட்டு, லகிமா உடலை பஞ்சு போல வச்சுக்கிறது, லேசா இப்படி லேசா அப்படி இப்படி லேசா மூச்சு காட்டு பத்தாலே பறந்துடும். அப்ப இந்த நாலு விளையாட்டுகள், ரொம்ப சிறுசாகிறது, உயரமாகிறது, கனமாகிறது, லேசாகிறது. பிரார்த்தி, பிரார்த்திங்கிறது என்னன்னா அந்த விளையாட்டு, சித்து விளையாட்டு என்னன்னா நினைக்கிற பொருளை அடையிறது. நினைக்கிற தான் என்ன நினைக்கிறோமோ அந்த பொருள் எனக்கு வேணும், வாங்கிடுவாங்களா அந்த பொருள், அடைஞ்சிருவாங்களாம். அடைஞ்சிட்டு அடுத்த விளையாட்டு சித்து விளையாட்டு பிராகாமியம், அந்த அப்படி அடைஞ்ச பொருளை எப்படி எப்படி உபயோகப்படுத்தணுமோ அப்படியெல்லாம் தன் இஷ்டம் போல அனுபவிப்பாங்களா, அதை யூஸ் பண்ணுவாங்களாம். அதுக்கடுத்தது வந்து வசித்துவங்கிற சித்து விளையாட்டு ஏழாவது. அது என்ன விளையாட்டுங்கன்னா ஐம்பூதங்களை கை கொள்ளுதல். எவ்வளவு பெரிய காரியம், உலகத்தினுடைய அமைப்பே வந்து ஐம்பூதங்களினுடைய தோற்றங்கள் தானே இந்த பிரபஞ்சத்தோட அண்டம் பூரா எல்லாமே, அதிலிருந்து தானே மனிதன் அந்த ஐம்பூதங்களினுடைய சற்றன் செயற்கையால் தானே உயிரினங்கள் தோன்ற ஆரம்பிச்சது. ஆகாசம் 50%, மிச்சம் இருக்கிற நான்கு பூதங்கள் ஆகிய என்னது, காற்று, நெருப்பு, நீர், நிலம், இது வந்து 50%. ஆகாசம் 50% போக மிச்சம் இருக்கிற 50% வந்து 50% வந்து உங்களுக்கு மற்ற நிலங்கள், 12.5, கூட்டி பாருங்க, இது ஒரு 50, அது ஒரு அப்படி அந்த இது இந்த விகிதத்தில் அந்த ஐம்பூதங்கள் தோன்றும் போது உயிர் உண்டாக ஆரம்பிக்குது, கரு உண்டாக ஆரம்பிக்குது, அதுலேருந்து வளர்ந்து வர்றது தான் ஓரறிவு முதல் ஆறறிவு வரை அப்படித்தான் வருது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஐந்து பூதங்கள் இருந்தால்தான் இந்த எதுவுமே உயிரினங்கள் தோன்றும், பிரபஞ்சங்களே தோற்றமளிக்கும். அந்த பஞ்ச பூதங்களை கை கொள்வது வசித்துவம், ஈஷத்துவம். இந்த ஐம்பூதங்களை வந்து தம் இஷ்டத்துக்கு என்னென்ன வேணுமோ அதை பூரா பிரயோகிக்கிறது ஐம்பூதங்களை. இதுல வந்து பிராகாமியங்கிறது அடைந்த பொருளை அனுபவிக்கிறதுங்க வந்து அதுலயே இந்த கூடு விட்டு கூடு வாய்க்கிற அந்த இது வரும். இப்படி எட்டு அட்டமா சித்துகள், இவ்வளவு சக்தி வாய்ந்த அந்த அட்டமா சித்துகளையும் கைப்பற்ற பின்னால் அந்த சித்தர்கள் என்ன நினைப்பாங்க தெரியுமா, இதுல வந்து எங்களுக்கு எந்த விதமான இது இல்லை, இன்பம் இல்லை, அவன் நிலை அடைவதே எங்களுக்கு இன்பம், இதை பூரா கை இதை பூரா உபயோகிக்க மாட்டாங்க. சித்துகள் தெரிஞ்சிருந்தாலும் 18 நிலைகளை கடந்து இந்த அட்டமா சித்துகளை கைப்பற்று மகிமையான இந்த சித்துகளை வைத்திருந்தாலும் இதில் ஒன்றும் இல்லை, அவனுடைய நிலையை அடைவதே, அவனுடன் இருப்பதே, அவனோடு உறைவதே எங்களுக்கு பெருமை என்று சொல்லி அந்த இன்பத்திலே எப்பவுமே சொல்லி இருப்பாங்களாம். அதுதான் மகரிஷி சொல்றாரு. அடுத்தது வந்து சித்தர்களுடைய பெருமையை பத்தி பேசும் பொழுது வாழ்க்கை முறைகளை பத்தி நம்ம பேசிக்கணும். சித்தர்களுடைய வாழ்க்கை முறையில நிறைய இருக்கு, அந்த நிறைய சிம்பிளா மக்கள் வந்து எளிமையா புரிஞ்சுக்கிற கூடிய அவர்களுடைய மத்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி முனிவர்கள், ரிஷிகள், யோகிகள், ஞானிகள் அவங்களுடைய வாழ்க்கை முறைய வேற மாதிரி இருக்கும், ஆனா சித்தர்கள் வாழ்க்கை முறை அப்படி கிடையாது. இந்த சித்தர்களுடைய வாழ்க்கை முறையை பேசிக்கணும்னா ஒரு 2-3 பாடல்கள் மூலமாக நம்ம பார்த்துக்கலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா அதுல முக்கியமான இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க எல்லாம் வந்து இந்த முனிவர்கள் ரிஷிகள் மாதிரி அவங்க எல்லாம் ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க, ஒரு கோமணம் தான், ஒரு கோமணம் போதும் அவங்களுக்கு, ட்ரெஸ்ன்னு எடுத்துக்கிட்டா ஒரு கோமணத்தை கட்டிக்கிடுவாங்க. மத்த அதனாலதான் சித்தர்கள் வந்து மற்ற மகான்களிலிருந்து நான் சொல்லப்பட்ட அத்தனை பேர்களிலிருந்து இவர்கள் தனித்தன்மையா தெரிவாங்க. என்னைக்கும் இதுல இருந்தே பிரிச்சுக்கலாம் சித்தர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு, அவர்களுடைய மகிமை என்னங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அவங்களுடைய நிலை ஒரே நிலை, எப்பொழுதுமே இறை நிலையை அடைந்து அந்த சிந்தனையோடையே இருக்கக்கூடிய சக்தி உடையவர்கள் சித்தர்கள்.
அவங்களுக்கு ட்ரெஸ்ஸுன்னு எடுத்துட்டா ஒரு கோமணம் தான் கட்டியிருப்பாங்க, இல்லைன்னா இடுப்புல ஒரு கந்தை சுத்திருப்பாங்க, அவ்வளவுதான். படுக்கணும் அப்படின்னா எங்க வேணாலும் படுத்துக்கிடுவாங்க, காடு மலை இல்லை எங்க வேணாலும், வயக்காட்டுல சில நேரங்கள்ல என்ன பண்ணுவாங்க, இந்த வயக்காட்டுல நெல் இந்த எல்லாம் அறுத்த பின்னாடி அது முள்ளு முள்ளுமா இருக்கும், அதுல எல்லாம் முள்ளுல எல்லாம் அப்படியே அவங்க பாட்டு படுத்துக்கிடுவாங்க. நிலை வேற, அவங்க அவங்களுடைய வாழ்க்கை முறைய வேற. ஏதாவது பசி காட்டுகள்ல இருக்கும்போது ஏதாவது பசி எடுத்துச்சு அப்படின்னா அங்க இருக்கிற இலை காய்களை அப்படி அப்படியே தின்னுக்குருவாங்க, அங்க இருக்கிற தண்ணிகளை குடிச்சுக்குருவாங்க. நகரங்கள் மக்களோடு நகரங்களில் வாசிக்கின்றவர்களோடு வரும்பொழுது அவங்க எதுவுமே வச்சுக்கிற மாட்டாங்க, கையில அப்படியே கொஞ்சம் வீட்டுக்கு முன்னாடி போய் கையேந்துவாங்க, அவ்வளவுதான், என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிடுவாங்க. அப்போ அவங்க காடு மலையெல்லாம் சுத்துறாங்களே, இவங்களுக்கு எல்லாம் பயமா இருக்கன்னா இருக்காது. அதுக்குத்தான் பட்டினத்தார் ஒரு பாட்டுல சொல்லியிருப்பார் பாருங்க, அந்த பாட்டுனுடைய அருமையை பாருங்க. உடை கோவணம் உண்டு உறங்க புறம் திண்ணை உண்டு, உண்ண இங்கு அடைக்காய் இலையுண்டு அருந்த தண்ணீர் உண்டு, அருந்துணைக்கோ ஈசன் திருநாமம் உண்டு, இந்த மேதினில் வடகோடு உயர்ந்தென்ன தென்கோடு சாய்ந்தென்ன வான்புரைக்க அப்படிம்பார். இப்படிலாம் இருக்கு, ட்ரெஸ் எடுத்துட்டா எனக்கு கோவணம் போதும், தூங்குறதுக்கு திண்ணை இருக்கு, திங்கிறதுக்கு இலகாய் இருக்கு, தண்ணி எங்கேயாவது வந்துகிட்டு இருக்கு அருவியில குடிச்சிட்டு போறோம். இப்படி இருக்கும்போது எங்கிட்ட போய் ஏயா நீ அந்த காரியம் செய்யும் போது இன்னைக்கு மூன்றாம் பிறை பாரு, இந்த மூன்றாம் பிறையில வந்து வடப்பிறை வடகோடு வடையே வடப்பக்கம் இருக்கிற அந்த பிறை வந்து சாஞ்சு கீழே இருக்கணும், அப்பதான் நல்ல காரியம் பண்ணணும், அதே மாதிரி தென்பிறை வந்து உயர்ந்து இருக்கணும், இது வாசு சாஸ்திரம், அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அதுதான் சொல்றாரு, இந்த மூணு எனக்கு இருக்கும்போது என்ன பயத்துக்குன்னு, நான் காடுல திரியும் போது எனக்கு பயம் என்ன, ஈசனுடைய திருநாமத்தை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இறையுணர்வோடு இருக்கிறேன் நான். அதனாலதான் அந்த திருஞானந்தர் சம்பந்தர் சொல்லுவார், மனதுல வந்து இறைநிலையோட இருந்தேன்னா என்னை என்ன செய்யும், நாள் என்ன செய்யும், வேயிரு தோழி பங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணை தடிவி மாசர திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தேன் உளமே புகுந்தாதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்லடி யாரவர்க்கு மிக வேம்பார். கூப்பிடுவாங்க இந்த நாள் போகாத வேண்டாம், மன்னருக்கு உடம்பு சரியில்லைன்னா நல்ல நாள் பார்த்து போ, இந்த நாள் போகாத, சமணர் பிடி இல்ல மதுரை இருக்கு, உன்னை அழிச்சிருவாங்க, ஐயா ஈசன் நெஞ்சில இருக்கான், எனக்கு என்ன பயம், அந்த வார்த்தை கோளறு பதியம் அது மாதிரிதான் சொல்றாங்க. அவங்க காட்டுல நான் திரிஞ்சாலும் சரி எனக்கு வந்து என்ன இருக்கு, எப்பவுமே வந்து ஈசன் திருநாமம் எப்பவுமே என்னோட உண்டு. அதனாலதான் சொல்றேன், இறைநிலை உணர்வோடு இருந்தா எந்த துன்பங்களையும் உங்களை அணுகாது அணுகாதுன்னு சொல்லி குருவோட சிந்தனையோட இருக்கணுமா, குருவோட சிந்தனையோட இருந்தீங்கன்னா நீங்க செய்த மும்மலங்களும் தீர்ந்து நீங்க சிவனவனாமேம்பார். திருமந்திரத்துல கருடன் உருவம் கருதும் அளவில் பருவிடம் தீர்ந்து பயம் கெடுமாள் போல், குருவம் குருவின் உருவம் குறித்து அப்பொழுதே திரிமலம் தீர்ந்து சிவனவனாமே பாரு திருமந்திரத்துல. குருவன் மனசுல நினைச்சுக்கோ, நீ செஞ்ச கர்மம் எல்லாம் மும்மலங்களும் தீர்ந்து போயிரும், ஆணவம் கண்மை மாயை என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆணவம் கழிஞ்சு போயிரும். நீ அந்த கழிஞ்சு போயிடுச்சுன்னா என்னது, சிவன் நீ ஜீவன் மனுஷன் என்ன யாரு சிவனாய் விடுவாய் நீ, அந்த இடத்துல வருது இந்த அந்த மாதிரி. உடை கோவணம் உண்டு உறங்க புறம் திண்ணை உண்டு, உன்னை இங்கு அடைக்காய் இலை உண்டு, அருந்த தண்ணீர் உண்டு, அருந்துணைக்கோ ஈசன் திருநாமம் உண்டு, இந்த மேதினில் வடகோடு உயர்ந்தென்ன தென்கோடு சாய்ந்தென்ன வான் பிறைக்க, என்ன கோடு மேலே போ, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. இதுதான் சித்தர்களுடைய வாழ்க்கை. அவங்க வந்து சோத்துக்குன்னு அலைய மாட்டாங்க, சாப்பாட்டுக்குன்னு அலைய மாட்டாங்க, மேடோ பள்ளமோ மலையோ பனியோ காற்றோ புயலோ வெயிலோ மலையோ அது பூரா எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு நினைச்ச இடத்துல திரிவாங்க, போயிட்டே இருப்பாங்க. பட்டினத்தார் என்பவர் வந்து அவரோட வந்து எங்க இருந்தாரு, பட்டினத்தடிகள் வந்து அவருடைய ஊர்ல இருந்தாரு. ஆனா அவர் எங்க போயிருக்காரு தெரியுமா, அவர் வந்து சன்னியாசம் வாங்கின பின்னாடி பற்றற்ற நிலையில எங்க வரைக்கும் பேர், உஜ்ஜயினி மகாராஜா அங்க வரைக்கும் பேர், வடநாடு வரைக்கும் நடந்தே போய் திரிவாங்களாம். அத ஒரு பாட்டுல சொல்றாங்க, பேய் போல் திரிந்து பேய் மாதிரி திரிவாங்க, பிணம் போல் கிடந்து படுத்தாச்சுன்னா பிணம் தான், பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்து இட்ட பிச்சை எல்லாம் நாய் போல இருந்து. அவங்க வந்து தட்டு வச்சுக்கிற மாட்டாங்க, ஓடு வச்சுக்கிற மாட்டாங்க, எதுவும் வச்சுக்கிற மாட்டாங்க, அப்படி முன்னாடி போய் கையில முன்னாடி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அப்படி இப்படியே லேசா வச்சுட்டு இப்படி இப்படி கையை தட்டுவாங்க, யாராவது கொடுத்தா கையில வாங்கி அப்படியே வாயில வச்சு சாப்பிடுவாங்க.
அதான் நாய் போல் அருந்திக்க. நல்லா பாருங்க அந்த கவியினுடைய நயத்தை பாருங்க. பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்து இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் அருந்து நரி போல் உழன்று. நரி போல்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் போயிட்டே இருப்பாங்க. எந்தெந்த மக்களுக்கு வந்து என்னென்ன செய்யணுங்கிறது வந்து நான் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அங்கேயும் இங்கேயும் அதான் நரி போல் உழன்று நல் மங்கையரை தாய் போல் கருதி போயிட்டே இருப்பாங்க. அவங்க அவங்களுடைய அந்த உள்ளத்துல தெரியும் இந்த அம்மா வந்து தெய்வீக தன்மை உடைய அம்மா. அந்த பெண் அப்படிப்பட்ட பெண் என்றால்தான் அந்த பெண்ணை பார்ப்பாங்க. இல்லைன்னா அவங்க பாட்டுக்கு மனிதனா இருந்தால் போயிட்டே இருப்பாங்க, யாரையுமே சட்டை செய்ய மாட்டாங்க. ஆனா நல்லவங்கன்னு அவங்க மனசுல அவங்களுக்கு தெரியும். சித்தர்கள் இல்லையா, 18 நிலைகளை கடந்து அட்டமா சித்துகளை அடைந்து சக்தி பெற்றவர்கள் இல்லையா. அப்படிப்பட்டவர்கள் யாரும் பார்த்தாலே சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட நல்லவர்களை பார்த்தா செய்போல் கண்டி, அதாவது அவங்களை பார்த்தா தமர் போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லுவாங்க. தமர்னா தமர் போல்னா சொந்தக்காரங்க மாதிரி பேசுவாங்களாம் அப்படிப்பட்டவங்க கிட்ட. தாயை பார்த்தவொன்னு அப்படியே செய் மாதிரி ஒட்டிக்கிற பேசுவாங்களாம். அப்படிப்பட்ட உண்மை ஞானம் தெளிந்தவர்களாம் அவர். எப்படிப்பட்ட பாருங்க, பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்து இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் அறிந்து நரி போல் உழன்று நல் மங்கையரை தாய் போல் கதைத்து தமர் போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி செய்வோல் இருப்பீர்கண்டே உண்மை ஞானம் தெளிந்தவரே. இதெல்லாம் சித்தருடைய வாழ்க்கை முறை. இவ்வளவே அறிஞ்சிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிற மாதிரி மற்ற யோகிகள் ஞானிகள் ரிஷிகள் மாதிரி அங்க ஏதோ ஐடியா சொல்றது இங்க ராஜபரிபாலனம் பண்றவங்களுக்கு உதவி செய்யறது அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. அவங்க பாட்டுங்க வாழ்க்கை முறை அமைதியா இருப்பாங்க, சத்தமே போட மாட்டாங்க, பேசக்கூட மாட்டாங்க. ஏங்க நல்லா கற்று உணர்ந்து ஆறிடுவாங்க, தெரிஞ்சிடலாம். சத்தமும் கத்தவும் மாட்டாங்க, சத்தமும் போட மாட்டாங்க. ஏன்னா சமாதி நிலை வந்துருச்சு அவங்களுக்கு. சுத்தமும் வேண்டான்ருவாங்க, சுத்தமே இருக்கவும் மாட்டாங்க. ஆனா சுத்தமே இருக்கணும்னா ஏன் சுத்தமா இருக்கலைன்னு அவங்க என்ன உடம்பு நாறுது வைக்குது வாசம் எடுக்குது அந்த கதையே இல்லை. அவங்க சுத்தமே இல்லாம இருந்தாலும் எல்லா நிலைகளில் இருந்தும் தனித்திருப்பார்கள். அவர்கள் நம்மள மாதிரி உழன்று கொண்டு இருக்க மாட்டார்கள். எல்லா நிலைகளையும் தனித்து இருக்கிறதுனால அவங்க சுத்தமா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா சுத்தமா இருக்கக்கூடிய அத்தனை தகுதிகளையும் அவர்கள் பெற்றிருப்பார்கள். அதான் அவங்க வாழ்க்கை முறை. சில நேரத்துல சித்தம் கூட அவங்களுக்கு வேலை செய்யாது. ஏன்னா அப்படியே தியானத்துல உட்காந்து செயலற்ற நிலையில இருந்துருவாங்க. அதுல இந்த இந்த நிலைகளை திருமந்திரம் கூறுது பாருங்க. கத்தவும் வேண்டாம் கற்றுணர்ந்தாரினால், சத்தமும் வேண்டாம் சமாதி கை கூடினால், சுத்தமும் வேண்டாம் துடக்கற்று நிற்றலால், சித்தமும் வேண்டாம் செயலற்றிருக்கையிலே. எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. இதுதான் சித்தர்களுடைய வாழ்க்கை. இதுல முக்கியமா நம்ம மகான் மகரிஷி அவர்கள் அடிக்கடி அவர் சொல்லுகிற சித்தர்களுடைய வாழ்க்கை நெறிய அவர் தனியா ஒரு ஒரு சென்டென்ஸ் கொடுத்து விளக்கியிருப்பார். சித்தர்களுடைய வாழ்க்கை நெறிய ஈதல் இரவாமை மகிழ் போகம்பார் மகரிஷி அவர்கள் சித்தர்களுடைய வாழ்க்கை நெறிய அவர் விளக்குறாரு பாருங்க. சித்தர்களுடைய வாழ்க்கை நெறியில் மூன்று வகை, ஈதல் இரவாமை மகிழ் போகம். இதுதான் அவங்களுடைய மகிமையை சொல்லக்கூடிய இடம். இது ஈதலுங்கும்பொழுது என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை அவங்க பூரா வச்சிருப்பாங்களாம். இல்லைங்கிற அந்த வார்த்தை வராது. அவங்க பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்லாத மாதிரி பரதேசி மாதிரி தான் தெரியும், சன்னியாசி மாதிரி தான் தெரியும். ஆனா எல்லாம் வச்சிருப்பாங்கிறாங்க. உடல் பொருள் ஆற்றல் மூன்றுக்கும் உதவி புரிய தகுதியாக தன்னை தயாராக வைத்திருப்பார்களாம். அதனால அந்த ஈதலுக்கு உண்டான அந்த தகுதி மூணு நிலைகளை வைத்திருப்பாங்க. என்ன நிலைகள்னு மகரிஷி அவர்கள் சொல்றாங்கன்னா, தன்னிறைவு, தன்னம்பிக்கை, பிறர் நலம் காத்தல். இந்த மூணு தான் வந்து இந்த ஈதலினுடைய கருத்து அடங்கியிருக்கும் அவங்க கிட்டங்கிறாரு மகரிஷி சொல்ற வாக்கியம். அது எப்படிப்பட்ட வாக்கியம் பாருங்க. இதுல இருந்து அவர் சித்தர்களுடைய மகிமையை நம்ம பார்க்க வேண்டாமா? ரெண்டாவது வந்து இரவாமை. இந்த இரவாமைங்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, சித்த ரகசியம் அடங்கியது இரவாமை. இந்த இரவாமையை பத்தி பேசணும்னா அந்த சித்த ரகசியத்தை பத்தி நம்ம பேசணும். என்ன பேசணும்னு கேட்டீங்கன்னா, சித்த ரகசியம் என்பது வந்து சாகாத்தலை வேகாக்கால் போகா புனல் என்று அடைக்கின்ற அந்த நிலைகளை அவர்கள் எடுப்பார்கள். அந்த ரகசியத்தை கை கொண்டிருப்பார்கள். இந்த சித்தர்கள் கொண்டிருக்கிற அந்த சித்த ரகசியத்தையே என்னங்கிறதையும்,
மகரிஷி அவர்கள் சித்த ரகசியத்தாகிய இந்த சாகாத்தலை வேகாக்கள் போகா புனல் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிலையை ரெண்டையும் கம்பேர் பண்ணி இந்த வேதாத்திரியத்திற்கு இதுக்கு என்ன பொருள், சித்தர்களுடைய நிலையில் இது என்ன பொருள் மகரிஷி சொல்லுவார். அவ்வளவு அருமையா இருக்கும். சுருக்கமா நம்ம இங்க போன சாகா தலைங்கிறது என்னைக்குமே தலை சாஞ்சிச்சுன்னா செத்து போச்சுன்னு அர்த்தம். அப்படி செத்து போகாம இருக்கிற அந்த உயிருக்கு தான் சாகா தலைன்னு பேரு. எப்படி சாகா தலையா இருக்குங்கிறத பார்ப்போம். வேகா காலம் காலுங்கிறது வந்து காற்று, வேகாதுன்னா வேகாத காற்று. வேகாத காற்று எங்க இருக்கு? அதுக்கு சித்தர்கள் விளக்கம் சொல்றாங்க. மூணாவது போகா புனல். போகன்னா போகாத, போக முடியாத, போக இயலாத. புனல்னா நீர். இந்த இடத்துல புனல்ங்கிறது வந்து நீருங்கிறது அர்த்தம். இந்த இடத்துல சித்தர்கள் ரகசியத்துல நீர் என்பது விந்துநாதம், விந்து. இந்த விந்துநாதத்தை போகாத அளவுக்கு கெட்டி செய்து விட்டு அது கல்லாக மாற்றி விடுவார்கள். ரொம்ப வந்து செமிசாலிட்டா இருக்கும், இல்லைன்னா இன்னும் லிக்யூடா இருக்கும். அதை வந்து தவம் செய்து, நம்ம சொல்றோம் காயகல்பம், சித்தர்கள் காயகல்பம் செய்து செய்து அதை கெட்டியாக்கி கல்லு கொண்டு ஸ்டோன் லைக் ஸ்டோன் அது போட்டு அப்படியே நிறுத்திக்கிடுவாங்க. எங்க நிறுத்திருக்குவாங்க? பீனியல் பாடி என்று சொல்லப்படுங்க, துரியத்துல கொண்டு போய் நிறுத்திடுவாங்க. அது நிறுத்திட்டேன்னா போகாதுல என்னைக்கும். ஒரு ஒரு பொருள் கெட்டி ஆயிடுச்சுன்னா டியூப் வழி எப்படி போகும்? நினைச்சாலும் போகாது. அந்த நிலைக்கு கொண்டு வந்துருவாங்க. அதான் போகா புனல். எப்பொழுது அந்த விந்து நாதத்தை போகாமல் இருக்கக்கூடிய அந்த கல்லு மாதிரி செய்தக்கூடிய அந்த நிலையை எய்து விட்டால் அதுக்கு போகா புனல்னு ரகசியம். அதுக்கு இன்னொன்னு வேகா கால். கால் என்பது காற்று, விண்டு. இதுன்னா வேகா கால்னா எப்பொழுதுமே நாம் வந்து வெளியே சுவாசித்து, அதாவது வந்து நம்ம அது நாசி வழியாக சுவாசிச்சு உள்ளே போகும்போது அது என்ன பண்ணும்? நம்ம இப்போ சுவாசித்தோம் அப்படின்னா காற்றை இழுக்கும்போது அது நேராக நுரையீரலுக்குள்ளே தான் போகும். அப்படி நுரையீரலுக்குள்ளே போகும்போது அது நுரையீரலில் போய் அங்கே வந்து ரியாக்ஷனாக என்ன ஆகுது? பிரிக்கப்படுகிறது. ஆக்சிஜன் தனியாகவும் கார்பன் டை ஆக்சைடு சுத்த காற்றாகவும் நல்ல காற்றாகவும் பிரிக்கப்படுது. உயிர் காற்றாகவும் அசுத்த காற்றாகவும் பிரிக்கப்படுகிறது. அப்ப பிரிக்கும் போது அங்க வேகுதுங்கிறாங்க சித்தர்கள். அப்படி அந்த வேகாம அங்க போகாம அந்த வேகாத காற்ற மேல ஏத்துறது. அப்ப என்ன பண்ணணும்? நீங்க நுரையீரலுக்குள்ள குட்டாதான், இப்ப நுரையீரலுக்குள் உள் செலுத்தினால்தானே அது வேகம். அதை என்ன பண்ணுவாங்க? நேர நுரையீரலுக்குள்ள சொல்லாம அந்த அந்த காற்றை பிராணாயாமத்தின் மூலமாக நில நெற்றிக்கு ஏற்றிடுவாங்க. ஆக்கினை வழியாக அப்படியே துரியம் போயிடும், அங்க ஏத்திடுவாங்க. ஆக்னே தான் ரொம்ப முக்கியமானது. அங்கதான் அந்த அமுத கலசமே இருக்கு. ஆக்னே தவத்துக்கு அமுத கலச தவன்னு சித்தர்கள் பேர் வச்சிருக்காங்க. அதுலதான் ஜோதி. அந்த ஜோதியைத்தான் வந்து நமது வள்ளலார் அவர்கள் அந்த ஜோதியைத்தான் இறைவன். அந்த ஜோதி இன்னும் இருக்கு. அந்த ஜோதியத்துல ஜோதி அப்படியே இது ஆகி இதாகி அந்த இடத்துல அமுதமே இருக்கு. அந்த அமுதத்துல இருந்து இவங்க அப்படியே நிறுத்தி நிறுத்தி அந்த அமுதத்துல இருந்து ஒரு சொட்டு அப்படியே உள்ள வந்து அந்த மேல்நாள் வழியாக அது வந்து என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா அந்த தியானத்துல அது ஓப்பன் ஆயிருமா? ஓப்பன் ஆகி அந்த ஒரு சொட்டு அந்த நாக்குல விழுந்து அதை சித்தர்கள் அருந்தின உடனே பசியே எடுக்காதாங்க. அவளுங்க எத்தனை நாள் வேணாலும் உணவின்றி இருப்பார்கள். அந்த அமுத ரசத்தை அந்த அந்த இதை சுவைப்பதற்கு அந்த இதை உணவாக கொள்வதற்கு காற்றை பயன்படுத்துறாங்க. அதனால காற்றை சுவாசித்து 3000 ஆண்டுகள் வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. இது இந்த மாதிரி அமுத ரசத்தை பருந்தி அந்த மகிமையை ஏற்படுத்தி மாச கணக்கு என்பது சித்தர்களினுடைய உணவில்லாமல் இருக்கக்கூடிய சக்தி அந்த மகிமையை பெறுவாங்க. அதுல ரொம்ப கைது இருந்தவர் திருமூலர் சித்தர். அவர் வருஷ கணக்குல இருப்பாராம் சாப்பிடாம. அதனாலதான் என்னன்னாரு, வருஷத்துக்கு ஒரு பாட்டு வீதம் 3000 பாடல்கள் 3000 வருடங்கள் வாழ்ந்து இருந்திருக்காரு. இதெல்லாம் அந்த கலை. அதான் போகா புனலினுடைய ரகசியம். அந்த காத்த அப்படியே போய் மேல ஏத்தி என்ன பண்ணுவாங்க? அப்படியே போய் பீனியல் பாடியில கொண்டு போய் அப்படியே அந்த துரிய நிலையில கொண்டு போய் அப்படியே சொர்க்க செய்து விடுவார்கள். அதான் மகரிஷி சொல்லுவார். விந்துவை போதிய அளவு கெட்டி செய்து விட்டால், மகரிஷினுடைய வாக்கியம், அவர் சொல்ற வாக்கியத்தை பாருங்க மகானவர்கள். விந்துவை போதிய அளவு கெட்டி செய்து விட்டால் அது உடலிலிருந்து பிரியாமல் அதை உடலிலேயே ஸ்வர்க செய்து விடலாம், முடியும் அப்படிம்பார். ஸ்வர்கன் அப்படியே இருக்கிறது. மன இயக்கம் நின்று போச்சுன்னா உலக இன்பங்கள்ல போதும், இதுக்கு மேல நமக்கு எதுக்குன்னு சொன்னா மன இயக்கத்தை நிறுத்திடுவாங்களாம். மன இயக்கத்தை நிறுத்தின பின்னாடி அடுத்தது உடல் இயக்கத்தை நிறுத்தினாங்கன்னா மரணம்தான். ஆனா ரெண்டு இயக்கம் நின்ற பின்னாடி
அந்த உயிரானது உடலை விட்டு வெளியே போகாது. ஏன்னா ஏற்கனவே சொர்க்க செய்து விட்டார்கள். அப்படி உயிர் உடலிலேயே தங்கிவிடும். அதான் ஜீவசமாதி. அது சொல்ல போனா இன்னும் வேகம் போயிட்டு இருக்கும். அப்ப இந்த மாதிரி போகா புனல் என்று சொல்லப்படுகின்ற விந்து நாதத்தை கெட்டி செய்து இந்த வேகாக்கால் கொண்டு அதனை அங்கு கொண்டு போய் செலுத்தி தலை உச்சியில தான் இருக்கு. பீனியல் பாடியும் இது என்னது பிட்யூட்ரியும் ஒன்று மன இயக்கத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, ஒன்று உடல் இயக்கத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. பீனியல் பாடி என்பது மன இயக்கத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய துரிய நிலை சக்கரம். பிட்யூட்ரி என்பது உடல் இயக்கத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆகினை இருக்கக்கூடிய இடம். இந்த ரெண்டையும் கை கொண்டு இந்த வேகாக்கால் போகா புனலை கொண்டு போய் அந்த இடத்துல அதை நிலை நிறுத்திட்டா தலை சாயுமா? சாயாது. அதனால சாகா தலை. இந்த நிலையில தான் இரவாமை. அப்ப சித்தர்களின் வாழ்க்கை நெறிகள் மகரிஷி மகானவர்கள் கூறியபடி மூன்று நிலைகளை அவர்கள் எடுக்கிறார்கள். ஒண்ணு ஈதல், என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க. அந்த நிலையில தான் ஜீவசமாதி அடைந்து இன்னும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஈதல்ல வருது இரவாமை. அதான் சித்த ரகசியம் நான் சொல்லிட்டேன். இது போக மகிழ் போகம். மகிழ் போகம்னா மகரிஷி கூட அவர்கள் கொடுக்கிற விளக்கம் பாருங்க என்ன சொல்றாருன்னா, புலன்களை கட்டுப்படுத்திடுவாங்களாம். ஐம்புலன்களை கட்டுப்படுத்தி அதோடு தன்னுடைய இன்பங்களை வந்து அளவா எப்பொழுதுமே அந்த இன்ப நிலையிலேயே இருந்து அளவாக இருந்து புலன்களை கட்டுப்படுத்திய பின் அந்த இன்ப நிலைகளை அளவாக இருந்து கடைசி வரைக்கும் அதே நிலையில வச்சுக்கிட்டு இருக்கிறது தான் மகிழ் போகங்கிறார் மகரிஷி அவர்கள். அது என்ன நிலையில இருக்கணும்? விளைவறிந்த நிலைப்பு நிலை, விளைவறிந்த விழிப்பு நிலையில் இருந்தா தான் இந்த வந்து மகிழ் போகத்தை நம்ம கை கொள்ள முடியும் பாரு. வாழ்க வளமுடன் ஐயா. முடிச்சிடலாம் ஐயா, முடிஞ்சா அவ்வளவுதான். விளைவறிந்த விழிப்பு நிலை. இப்படி சித்தர்களை பத்தி நம்ம பேசிக்கிட்டே போறதுக்கு நல்லா இன்னும் நல்லா சித்தர்கள் மகிமை போகணும் அப்படின்னா சித்தர்களுடைய ஆன்மீக தத்துவத்தை பத்தி பேசணும், சித்தர்களுடைய கொள்கையை பத்தி பேசணும், சித்தர்களுடைய மருத்துவத்தை பத்தி பேசணும், சித்தர்களுடைய சித்தாந்தத்தை பத்தி பேசணும், சித்தர்களின் தத்துவ ஞானம், சித்தர்களின் சமய நெறி, சித்தர்களின் இலக்கியம், சித்தர்களின் அறிவியல் கண்ணோட்டம், சித்தர்களின் அறக்கோப்பாடு, இதெல்லாம் வச்சு சிந்தனா சித்தர்களின் மகிமையை எந்த நாளும் பேசிக்கிட்டே போகலாம். இன்னும் ஒரு ஏதாவது ஒரு டைம் கிடைச்சா அந்த மக்களுக்கு நாங்கள் நான் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன், விரிவாக பேசுவோம், சிறிது சிறிதாக விரிவாக பேசுவோம். வாழ்க வளமுடன் ஐயா. இது நாள் வரைக்கும் எனக்கு வந்து இந்த நல்ல பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எனக்கு வாய்ப்பளித்த முதலில் நன்றியை நான் வந்து ராதா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கு சொல்லிக்கிறேன், துணைத் தலைவர் அவர்களுக்கு, இந்த ஜூமை ஏற்படுத்திய திருவள்ளூர் மண்டல தலைவர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு அழகா இந்த ஜூமி வழிநடத்தி செல்கின்ற கோதண்ட ராமையர் ஐயா அவர்களுக்கும், தவம் நடத்தியவர்களுக்கும், மற்ற அனைவருக்கும், இதில் சம்பந்தப்பட்ட அனைவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து, இது நிறைய விளக்க வேண்டியது இருந்தாலும் அந்த டைம் கருதி இத்துடன் இதை முடித்து கொண்டு அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா.